الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون سورة آل عمران آل عمران 103வது வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழ் ஆக்கம் தமிழ் தருகுமா இன்னும் நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் வேதமாகிய கயிற்றை கெட்டியாக கச்சு பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். உங்களின் மீது அல்லாஹ் வழங்கிய அருள்படைகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருந்த பொழுது உங்கள் இதயங்களிடையே இஸ்லாத்தை கொண்டு அன்பின் பிணைப்பை அவன் உண்டாக்கினான். நெருப்பு கிடங்கில் விளிம்பின் மீது நீங்கள் இருந்தீர்கள். அதை விட்டும் உங்களை அவன் காப்பாற்றினான். இவ்வாறே நீங்கள் நேர் வழி பெறுவதற்காக அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு விளக்குகிறான். ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு எச்சரிக்கை செய்தார். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா உபதேசம் செய்கிறான். அடுத்து அல்லாஹு தஆலா ஜமாத் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டமாக இருக்க வேண்டும், பிரிந்து விடக்கூடாது என்பதாக அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அடுத்து அல்லாஹு தஆலாவுடைய ஞானத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் இஸ்லாம் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னால், மதீனாவில் இஸ்லாம் பரவுவதற்கு முன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி 6 நபர்கள் வருகிறார்கள். 6 நபர்களுடைய கூட்டத்தினர்களின் தலைவராக அஸ்ஹர் இப்னு ஸுராரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், ஹஸ்ரத் கோத்திரத்தை சார்ந்த அஸ்ஹர் இப்னு ஸுராரா, இவரும் மதீனாவிலிருந்து அந்த 6 பேரோட வியாபாரம் நிமித்தமாக மக்காவுக்கு வந்திருக்கிறாங்க 6 பேர். இந்த செய்தியை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 6 பேர்கிட்ட போய் இஸ்லாத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த 6 பேர் முஸ்லீம்களாக மாறிவிடுகிறார்கள், இஸ்லாத்துல வந்துடுறாங்க. இப்ப அந்த 6 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நான் உங்களோட இந்த வருஷம் வர்றேன், உங்க ஊருக்கு வந்து அங்க, அதாவது மதீனாவிற்கு வந்து அங்க இஸ்லாத்தை நான் சொல்லித்தரேன். அதுக்கு அந்த 6 பேர் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் இப்ப வேணாம், இப்ப எங்க ஊர்ல சண்டை நடந்துட்டு இருக்கு, அதனால அடுத்த வருஷம் நாங்க வந்து உங்களை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த 6 பேர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சரி எங்க ஊர்ல சண்டை நடக்குது, அப்ப அல்லாஹ் தஆலா அந்த சண்டையை ஒற்றுமையான மாற்றத்தும் அல்லாஹ் தஆலா அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. போறாங்க ஊருக்கு மதீனாவிற்கு, போனா ஹவுஸ் ஹசரத் ரெண்டு கூட்டத்தாரர்களுக்கும் சரியான சண்டை, ஆனா ரசூலுல்லா துவா செஞ்சதுனால அல்லாஹு தஆலா அவங்க அந்த ஹவுஸ் கோத்திரத்தாரர்களுக்கும் ஹசரத் என்ற கோத்திரத்தாரர்கள் அல்லாஹு தஆலா ஒற்றுமை ஏற்படுத்திட்டான். இப்போ அந்த முதல் வருஷம் அந்த வருஷம் போயிருச்சு, அப்படியே ரெண்டு பேரும் ஒற்றுமை ஏற்கனவே அப்படியே இஸ்லாம் அந்த மதீனாவுக்குள்ள அப்படியே கொஞ்சம் பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மறு வருடம் 2வது வருஷம் 70 பேரோட வர்றாங்க அந்த கூட்டத்தாரர்கள். முதல் வருஷம் 6 பேரோட வந்தாங்க, அடுத்த வருஷம் 70 பேர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க. அந்த 70 நபர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அப்படியே இஸ்லாத்தை ஏற்று, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஆள் வேண்டும் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹாபி இப்னு உமேர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க இவங்களோட போய் மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க குர்ஆனை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசாஃபிர்னு உமேர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களும் சென்று அங்கே அப்படியே இஸ்லாம் பரவி பரவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் மதீனா
ஆரம்பத்தில் 6 நபர்கள், அடுத்த வருடம் 20 நபர்கள், அப்படியே மதினா மதினால இஸ்லாம் பரவி கிட்டத்தட்ட நிறைய நபர்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்களை ஏற்றுக்கொண்டாங்க. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி தருகிறான், குந்தும் ஆதான் அல்லாஹ் பையன கொள்ளுவீங்க, நீங்கள் எல்லாம் ஹவுஸ் போட்டிருந்தார்களும் ஹசஸ் போட்டிருந்தார்களும் ஒரு பெரிய எதிரிகளாக இருந்தீர்கள், அல்லாஹ் பையன கொள்ளுவீங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுத்தான், இயக்குமானா நீங்கள் எல்லாம் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி தருகிறான். என்னுடைய சமுதாயத்தவர்கள் 73 கூட்டங்களாக பிரிவார்கள். இன்னைக்கு அப்படிதான் ஒவ்வொரு ஒன்னா ஒன்னா பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது இஸ்லாமிய சமூகம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இதை குறித்து முன்னறிவிப்பு செய்தார்கள், என்னுடைய உம்மத்தினர்கள் 73 கூட்டங்களாக பிரிவார்கள், அந்த 73 கூட்டத்தில் 72 கூட்டத்தார்கள் நரகத்துக்கு செல்வார்கள். இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கிறோமா இல்லையா, ஒவ்வொரு ஜமாத்தா ஒவ்வொரு விஷயமா பிரிஞ்சுக்கிறது. இதை ரசூலுல்லாஹி முன்னாடி அறிவிச்சிட்டாங்க, உம்மத்தார்கள் உம்மத்துமார்கள் 73 கூட்டங்களாக செய்வார்கள், அதில் 72 நரகத்திற்கு தான் செல்லும், ஒரே ஒரு ஜமாத்து மட்டும் சொர்க்கத்திற்கு செல்லும். உடனே சஹாபா கல்லா யார சொல்லலாம், அந்த ஒரு கூட்டம் யாரு யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள், நான் எந்த விஷயத்தின் மீது இருக்கிறேனோ அதே போன்று என்னுடைய தோழர்கள் எந்த விஷயத்தின் மீது இருக்கிறார்களோ அதை யார் பின்பற்றினாங்களோ அவங்க தான் அந்த ஒரு கூட்டம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இன்னைக்கு நாம எப்படி பின்பற்றுறோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம், சஹாபாக்களையும் நாம பின்பற்றுறோம். ஆனா ஒரு சில கூட்டங்கள் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு ரசூலுல்லாஹ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு சில கூட்டம் ரசூலே தேவையில்ல குரான் மட்டும் போதும் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, ஒரு சில கூட்டம் ரசூலும் குரானும் மட்டும் போதும், ஒரு கையில் என்ன சொல்லுவாங்க, ஒரு கையில் இறைவேதம் மறுகையில் நபி போதும், இதுவே எங்களுக்கு போது வேற எதுவும் வேணாம், சஹாபாக்களை பின்பற்ற தேவையில்லை, சஹாபாக்கள் அமைப்புன்ற சாதாரண மனிதர்கள் தான் என்று சொல்லக்கூடிய கூட்டமும் இஸ்லாத்தில் இருக்கிறது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை எப்படி சொன்னாங்கன்னா, நான் சொன்னதையும் நான் செய்ததையும் பின்பற்ற வேண்டும், என்னுடைய தோழர்கள் என்ன சொன்னாலும் என்னுடைய தோழர்கள் என்ன செய்தாலும் அதையும் பின்பற்ற வேண்டும், அப்பொழுதுதான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டமாக மாற முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொண்டாங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு குரான் மட்டும் போதும் ஒரு கூட்டம் இருக்குது, இன்னொரு கூட்டம் எங்களுக்கு நபி மட்டும் போதும் ஒரு கூட்டம் இருக்குது, இன்னொரு கூட்டம் எங்களுக்கு குரான் நபியும் போதும், சஹாபாக்கள் எல்லாம் தேவையில்லை, சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றுவோம் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அந்த நபர்களுக்கு இந்த ஆயத்தும் அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸையும் ஒரு பாடமாக நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய கூட்டம் நாம் இன்னைக்கு ரசூலையை பின்பற்றுகிறோம், அதே நேரத்தில் சஹாபாக்களை பின்பற்றுகிறோம், இப்படி இருக்கக்கூடிய கூட்டம் தான் அந்த ஒரு கூட்டம். சஹாபாக்களை பின்பற்ற தேவையில்லை என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள் அந்த 72 கூட்டங்களில் ஒரு கூட்டத்தினர்களாக மாறிவிடுவார்கள். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். ஔஸ் ஹஸரஜ் ரெண்டு சஹாபி, ஔஸ் கூட்டத்தில் இருந்த ஒரு சஹாபி, ஹஸரஜ் கூட்டத்தில் இருந்த ஒரு சஹாபி, ரெண்டு சஹாபி போட்டி போடுறாங்க, என் கூட்டத்தில் இப்படி ஒரு சஹாபி இருக்கிறாங்க, என் கூட்டத்தில் அல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருக்கிறாங்க, இந்த சஹாபிய மலக்குமார்கள் குறிப்பாட்டுனான ஒரு சஹாபி தன்னுடைய கூட்டத்தை எடுத்து பிறகு சொல்றாங்க. அப்ப இந்த சஹாபி இன்னொரு கூட்டத்தில் கூட என்ன சஹாபி சொல்றாங்க, என்னுடைய கூட்டத்தில் ஹவுஸ் கூட்டத்தில் யார் இருக்கிறானா, குரானை வைத்து சட்டம் எழுதக்கூடிய அந்த நீதிபதிகள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிகளுக்கு மத்தியில் வந்து நின்று இந்த ஆயத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். இதுபோன்ற மடமை காலத்தில் உள்ள விவாதங்களை நீங்கள் விட்டுவிட்டு ஒற்றுமையான வாழ வேண்டும், அதைத்தான் அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளையாக சொல்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிகளுக்கு மத்தியில் ஓதி காட்டினார்கள். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நடிகார்கள் எல்லாம் ரப்பல் ஆலமீன் இதுபோன்ற ஆயத்துகள் சொல்லக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து
அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்மனைவருக்கும் முதல் புரிவானாக. வா஖ிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله يا ربي صل عليه وسلم.